மீ என்றால் முடியாதில்லை, மீறாயிட்டால் உனக்கு இந்த ஏதுமில்லை. வணக்கம் வீட்டில் நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சியாக இருக்கு. நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிற நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா அடுத்து என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டேன். அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்ட்டு, அதாவது 2022 இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். பட் நிறைய பேர் வந்து பார்த்தா டிமோட்டிவேட் பண்ணுறாங்க. என்ன பண்ணலாம், முக்கியமாக என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஸ்கில்லாக டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சோடனே ஒரு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் நிறைய பேருக்கும் சரி, முக்கியமாக இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்தோம்னா நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக்காக இதை இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து இன்ஜினியரிங் இனிமேல் படிக்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் அப்படின்னா 4 வருஷக்கான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். உங்களுக்கு பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, பிடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஇ பிடெக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இந்த இடத்துல நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க, அதாவது பிஇ முடித்தாதான் ப்ரைவேட் ஜாப் கிடைக்குமா, பிடெக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, இல்லை பிஇ முடிச்சவங்களோட பிடெக் முடிச்சவங்களுக்கு சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஜாப்ல ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்கா, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அது ரிலவெண்ட்டான ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அது பிஏ இருந்தாலும் சரி, பிடெக்காக இருந்தாலும் சரி, ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் தராங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்குது, ப்ளஸ் என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க, என்ன மாதிரி நாலேஜ் இருக்குது, முக்கியமாக இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கா, கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. மோஸ்ட்லி பிஇ பிடெக் பொறுத்தவரையும் இப்போ ஈஸி எடுக்கிறீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. பிஇல காமனான டாபிக்ஸ் வரும், பிடெக்கில் டெக்னாலஜி ரிலவெண்ட்டான டாபிக்ஸ் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் இங்கே படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ டாப் லெவல் யூனிவர்சிட்டிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பிடெக் அப்படிம்பாங்க, நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிஇ அப்படிம்பாங்க. பட் ஜாப்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு நிறைய பேர் இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து பார்த்தா ஈஸி எடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜாப், பிஇ எடுத்தவங்களுக்கும் பிடெக் எடுத்தவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொல்லப்போனால் மற்ற கோர்ஸை விட இந்த பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, அது மட்டும் இல்லாமல் பிஏ இந்த கோர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது, ஈவன் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க கோர்ஸை கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிஇ பிடெக் எடுத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்லாம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். முடிஞ்சளவுக்கு பேசிக் கான்செப்டை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் 4 வருஷம் சிலபஸில் என்ன கவர் பண்ணிக்கிறீங்களோ அது ரிலவெண்ட்டான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒரு டாபிக் படிக்கும் போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன கான்செப்ட் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மக்கப் பண்ணி வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து பர்சன்டேஜ் மட்டும் அதிகமாக வச்சிருக்கணும், 90 above வச்சிருக்கணும், 95 above வச்சிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் 80 above தான் வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க. முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பேசிக் கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னு பார்த்தா எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்குமே ஈவன் நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணால் கூட நீங்கள் 90 above வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித ப்ரிஃபரன்ஸுமே தரப்போகிறதில்ல. நீங்கள் ஒரு 60% மேலே வச்சுருந்தாவே போதும், கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப் ரெண்டுமே ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அதனால் பர்சன்டேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரீமுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணுங்கள். முக்கியமாக மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களோட இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், சிவில் இவங்களுக்கு அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே இசிஇ முடித்தா என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும், IEEE முடித்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும், இல்லை சிஎஸ்சி, ஐடி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் சர்வீஸ் IES அப்படிம்பாங்க, யூபிஎஸ்சிலேருந்து இந்த எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் அப்படி கூட வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கெல்லாம் எந்த இன்ஜினியரிங் முடித்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம், அக்ரிகல்ச்சர், ஃபுட் டெக்னாலஜி, மரைன் இன்ஜினியரிங் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். பட் இதில் வந்து பார்த்தா 4 பேப்பர் தான் கொடுத்துருப்பாங்க அவங்க. இந்த 4லேருந்து நீங்கள் வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இசி இருக்கும், IEEE இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், சிவில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 4 பேப்பரில் கொடுக்கறனால இந்த 4 ஸ்ட்ரீம் ரெலவெண்ட்டாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே ஒரு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போதே அதுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இல்லை ப்ரைவேட்டில் போகணும் அப்படின்னா நீ அந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. பட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், ஸ்டார்டிங் சாலரி சூப்பரான சாலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் அடுத்தது ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அலவன்ஸ் ப்ரைவேட்லாம் கம்பேர் பண்ணும்போது
எக்கச்சக்கமான அலவன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. முக்கியமாக இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு டெக்னிக்கலாக நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போதே அந்த ஸ்ட்ரீம்க்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எத்தனை வருஷத்துக்கு ஒருவா நோட்டிஃபிகேஷன் வருது, எவ்வளோ வேக்கன்சி வருது அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லை கவர்மெண்ட் ஜாப் ரெலவெண்ட்டான ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்லேயோ இல்லை அதுக்கு ஈக்குவலான ஒரு டிபார்ட்மெண்ட்லேயோ நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒன்று நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அட்மிஷன் வந்து வாங்கலாம், அப்படி இல்லை உங்கள் கட் ஆஃப் பேஸ் பண்ணி அட்மிஷன் வந்து வாங்கலாம். இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா டாப் லெவல் ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடியில் ஜேடபிள் மெயின் ஜேடபிள் அட்வான்ஸ் அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் இது பேஸில் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை விஐடி எஸ்ஆர்எம் ஹிந்துஸ்தான் இந்த மாதிரியான காலேஜில் அவங்க யூனிவர்சிட்டி பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை கட் ஆஃப் பேஸில் நீங்கள் ப்ளஸ் டூவில் வாங்கின மார்க் பேஸில் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் யூஸ் பண்ணியோ இல்லை தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் பேஸ் பண்ணியோ இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு அட்மிஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தா இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் உங்களுக்கு. இதில் எது பெஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு டாப் யூனிவர்சிட்டிலையோ டாப் காலேஜ்லேயோ அட்மிஷன் கிடைக்கும். முக்கியமாக ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடிலாம் போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. சப்போஸ் ப்ளஸ் டூவில் ஹை மார்க் வச்சிருந்தா கூட தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டாப் லெவல் காலேஜ் முக்கியமாக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரைவேட்லேயே டாப் லெவல் இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து டாப் லெவல் காலேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கான மெத்தட் உங்களுக்கு. இதுவே வந்து நான் ஒரு மீடியம் லெவல் காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்கே அப்ளை பண்ணியிருக்கீங்க, கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கீங்க 150-160 இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஓரளவு மீடியம் லெவல் காலேஜ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அங்கே பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தா சுமாராக தான் இருக்கும். பிளேஸ்மெண்ட் இல்லாமல் மோஸ்ட்லி நிறைய காலேஜில் இருக்காது உங்களுக்கு. பிளேஸ்மெண்ட்டுக்காக நிறைய கம்பெனி வருவாங்க, பட் அந்த கம்பெனியோட லெவல் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சேலரி ரேஞ்சும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிடில் லெவலில் போகிறீங்க அப்படின்னா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா நீங்கள் ஒன்று கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறப்ப பர்சன்டேஜும் ரொம்ப ஹையாக கேட்க மாட்டாங்க, அது மட்டும் வந்து பார்த்தா உங்களோட எஃபர்ட் பேஸில் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அவங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து எய்ம் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா. ஈவன் நீங்கள் கேட் எக்ஸாம் கூட எழுதலாம், பிஇ பிடெக் முடிச்சவங்க கேட் எக்ஸாம் எழுதலாம். கேட் எக்ஸாமில் உங்களுக்கு நிறைய பேப்பர்ஸ் இருக்கும், உங்கள் டிபார்ட்மெண்ட் ரெலவெண்ட்டான பேப்பர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேட் எக்ஸாம் எழுதுனா எம்இஎம் டெக் டாப் காலேஜில் படிக்கலாம் அப்படி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்க நினைக்கிறாங்க, பட் அப்படிலாம் இல்லை. கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக நிறைய பிஎஸ்யூ கம்பெனி, பிஎஸ்யூனா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு பெல் கம்பெனி சொல்லலாம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஹிந்துஸ்தான் ரெலவெண்ட்டான கம்பெனிஸ்லாம், இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து மினி ரத்னா நவரத்னா இந்த மாதிரி வந்து டிபேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேட் எக்ஸாமில் ஓரளவு நல்ல மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிஎஸ்யூ கம்பெனிக்கெலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்யூனா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க. ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படி கூட வந்து சொல்லலாம், லைஃப் செட்டில்டு ஒரு ஜாப் அப்படி கூட வந்து சொல்லலாம் உங்களுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ முக்கியமாக இந்த மாதிரியான கேட் எக்ஸாம்லாம் எழுதி பிஎஸ்யூ கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா அந்த பேசிக் லெவல் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. பேசிக் லெவல் ஸ்ட்ரீம் அப்படின்னா எவர் கிரீன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இசிஇ ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் சிஎஸ்சி ஐடி இவங்களுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் வந்து அதிகமாக இந்த டெக்னாலஜி ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுறவங்களோட கொஞ்சம் அதிகமாக பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ கேட் எக்ஸாம்லாம் எழுதுறீங்க அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை நிறைய ரிசர்ச் லெபார்ட்டரிஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் உங்கள் எஃபர்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே இந்த மாதிரியான ஜாப்புக்கு தான் போகணும். ஏன்னா அந்த பிஎஸ்யூ கம்பெனிலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா இதை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் அதுக்கு வந்து நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். எப்பப்போ எந்த கம்பெனியில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள். ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரியான கம்பெனியில் ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மற்ற டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்களோட இன்ஜினியரிங் டிப்ளமோ இந்த மாதிரியான டெக்னிக்கலாக சூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய ஜாப் பிஎஸ்யூ கம்பெனியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா காலேஜ் படிக்கும் போதே நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் அந்த ஸ்ட்ரீமோட பேசிக் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாவே நிறைய இந்த மாதிரியான ஜாப்பில் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் எய்ம் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனி ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் ப்ரைவேட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு தப்பு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மெக்கானிக்கல் படிப்பாங்க, சிவில் படிப்பாங்க, இல்லை ட்ரிபிளி படிப்பாங்க. பட் ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துகிற இப்போ வந்து டெக்னாலஜி தொடர்ந்து நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கனால பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு அதிகப்படியான எந்த மாதிரியான கம்பெனி வரும் அப்படின்னு வந்து பார்த்தா, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி தான் வராங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, சடனாக வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஐடி கம்பெனியோ சாஃப்ட்வேர் கம்பெனியோ கிடச்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் வந்து ஃபோர் இயர்ஸ் படித்த கான்செப்ட்டுக்கும் ஐடி கம்பெனியோட கான்செப்ட்டையும் எந்த சம்மந்தமே இருக்காது. பட் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணணும், ஏன்னா ஒரு ஹை லைஃப் ஸ்டைல் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் போகிறீங்க அப்படின்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் எடுத்த ஸ்ட்ரீம் மேலே தான் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆசைப்பட்டு எடுப்பாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை, மிஷின்ஸ் ரிலவெண்ட்டான ஃபீல்டில் ஒரு நல்ல ஜாப் வாங்கணும், அந்த ஃபீல்டில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரி போய் அந்த ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் ஜாப் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக முடிஞ்சளவுக்கு ஐடி கம்பெனிக்கு போவாங்க. முடிஞ்சளவுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலவெண்ட்டான ஜாப்புக்கு போனீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியான சேலரி கிடைச்சா கூட அடுத்தடுத்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டெக்னாலஜி நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேலரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சப்போஸ் அப்படி போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா, அந்த ஃபீலில் உங்கள் நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஃபீல் எக்கச்சக்கமான ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எந்த ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதில் வந்து உங்கள் நாலேஜை வந்து டெவலப் பண்ணிட்டு வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பிளேஸ்மெண்ட்டில் கிடச்சா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தா அந்த ஃபீலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஃபோர் இயர்ஸ் வந்து காலேஜில் படிச்சிருப்பீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின்ஸ் ரிலவெண்ட்டான டாப்பிக்காக படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் சடனாக வந்து பார்த்தா ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிறப்ப அந்த ஃபோர் இயர்ஸ் படித்ததுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சேலரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி கூட ஒரு நல்ல ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்ட்ரீம் ரிலவெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அடுத்தது உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. முக்கியமாக இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னு பார்த்தா நீங்கள் டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு கூட ஒரு சில கம்பெனி பார்க்கறதுல உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸை எல்லா கம்பெனியுமே பார்க்குறாங்க உங்களுக்கு. ஈவன் நீங்கள் கேம்பஸ் அட்டன் பண்ணாலும் சரி, ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணாலும் சரி, கம்பெனியில் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, நீங்கள் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து கூட உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுவே கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போதே முடிஞ்சளவுக்கு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இன்ஜினியரிங் சூஸ் பண்ணாதீங்க, ஏற்கனவே நிறைய பேர் ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காமல் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம் பிடிக்குமோ அந்த ஸ்ட்ரீம் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் நல்லா. அதுக்கு பெஸ்ட் காலேஜ் எங்கே அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் நிறைய உண்மைகளும் இருக்குது அவங்க சொல்கிறதுல. அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 15 லட்சத்துலேருந்து 16 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் இல்லாமல் வெளியே வராங்க ப்ரொஃபஷனலாக. பட் அதில் அவங்க படித்தது ரிலவெண்ட்டான ஜாப் ஒரு 20% ஸ்டூடெண்ட்ஸ் தான், மேக்ஸிமம் 20% ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிடைக்குது. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லுது நம்மளுக்கு. ஸோ நீங்கள் அந்த 20%ல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நிறைய டெக்னிக்கல் ஜாப் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா இந்த வருஷம் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு, நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணால் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஜாப் வந்து வாங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இதுவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.